எனக்கு 1 ரூபாய் தட்சணையாக கொடு. என் அன்பு குழந்தையே, நான் இன்று உன்னிடம் 1 ரூபாய் தட்சணை கேட்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த 1 ரூபாய் நீ கொடுத்தால் நான் திருப்பி 10 ரூபாயாக கொடுக்கக்கூடிய காலம் உனக்கு விரைவில் வரும். இன்று உன்னிடம் தட்சணை கேட்பதற்கு காரணம் உன்னுடைய கர்ம வினைகளை தட்சணையாகத்தான் கேட்கிறேன். நான் எதையும் இலவசமாக செய்ய மாட்டேன் என்பது உனக்கு தெரியாதா? உன்னுடைய கர்ம வினைகளை நீயே சுமந்து கொண்டிருந்தால் உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய துன்பங்கள் எப்படி உன்னை விட்டு விலகும்? இன்று நீ எனக்கு கொடுக்கும் இந்த 1 ரூபாய் தட்சணை உன்னுடைய கர்ம வினைகளையும் சேர்த்து தருகிறாய். அவற்றை நான் பெற்றுக்கொண்டால் உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நீ விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வழிவகுக்கிறாய் என்பதை நினைத்துக்கொள். இந்த 1 ரூபாய் தட்சணை 10 ரூபாயாக மாறி உன் வாழ்க்கையில் ஒளியேற்றும் என்பதையும் நீ நினைத்து கொண்டு எனக்கு நீ கண்டிப்பாக தட்சணை தர வேண்டும். இந்த தட்சணை கொடுப்பதால் உனக்கு எந்த செல்வ இழப்பும் ஏற்படாது. காரணம், இந்த செல்வத்தை கொடுத்தவன் நானே, அதை வாங்குபவனும் நானே, இதைப்போல பல மடங்கு கொடுப்பவன் நானே என்பதை நீ உணர்ந்து கொண்டால் எனக்கு நீ தட்சணையை சந்தோஷத்தோடு கொடுப்பாய் என்பதை நினைத்துக்கொள். நீ செல்வத்தை பெறுவதற்கு முன்பு அதை நீ கொடுத்து இருந்தால்தானே உனக்கு திரும்பவும் செல்வத்தை நான் வாரி வழங்க முடியும். செல்வத்தின் மீது பற்று வந்து விட்டால் உனக்கு பாவங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்துவிடும். இந்த செல்வத்தை மீது பற்றற்று இருந்தால் அந்த செல்வம் உனக்கு கொட்டி கிடைக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள். நாம் எதை விரும்புகிறோமோ அது நம்மை விட்டு விலகி செல்லும். நாம் வேண்டாம் என்று எதை நினைக்கிறோமோ அது நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும். நீ துன்பம் வேண்டாம் என்று நீ நினைக்கிறாய், உடனே உன்னை துன்பம் சூழ்ந்து கொள்கிறது. எனக்கு செல்வம் வேண்டாம் என்று நீ சிந்தித்து விட்டால் உனக்கு செல்வம் வந்து உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்பதே உண்மை. எனவே நீ கண்டிப்பாக 1 ரூபாய் தட்சணை கொடுத்தே ஆக வேண்டும். நீ கொடுக்கும் இந்த தட்சணை உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கும் அது வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து கொள். முதலில் கொடுத்து பழகு, பிறகு அது உன்னை நோக்கி 10 மடங்காக திரும்பி வரும். அதை கொடுப்பது நானே. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பாபாவை பற்றிய அரிய தகவல் வந்து சேரும்.